Students, please be seated. A very pleasant good morning to all. It gives me immense pleasure to welcome Dr. Kaliamurthy sir to this gathering. So sir, vandu ungalkagave or time odiki ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார் உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க ஒரு 10-15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கிற டவுட்ஸ், கேள்விகள், சார்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும் இல்லை என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது வந்து ஒரு கொஷின் ஆன்சர் மாதிரி நீங்கள் கேட்கலாம். சார் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. So now over to director sir. அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் த லாஸ்ட் பெஞ்சஸ், யூ நோ ஒய்? த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்ச் ஆஃப் த கிளாஸ் ரூம். அதனால் கடைசி வரைக்கும் கேட்கணும். நான் உள்ளபடியே நீங்கள் பேசி நாங்கள் கேட்கணுங்கிறதுக்காக தான் சதீஷனுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் வந்தேன். அவர் கொஞ்சம் நேரம் பேசணும்னு நான் நினச்சேன், ஆனால் சதீஷ் நீங்கள் நான் தினம் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பெரிய வேற என்னவோ நினைக்க வேண்டாம். இங்கே வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க சொன்னாங்க எல்லாருக்கும் மன வலிமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பெண்கள் குறிப்பாக தங்களுடைய வலிமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் எல்லாருக்கும் முதல்ல ஒரு தைரியம் வர்ற மாதிரி ஒரு ஸ்பீச் வேணும் சார். ஒரு 15 நிமிஷம் போல் பேசிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே. விமன் ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் தட் விமன் கேன் டூ வாட் மென் கேன் டூ. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. என்ன தமிழில் சொல்லணும்னா, பெண்கள் வந்து ஆண்கள் செய்வது எல்லாத்தையும் தங்களாலையும் செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுலையே தங்களுடைய நேரத்தை வீணாக்குறாங்க. உள்ளபடியே பெண்கள் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஆண்கள் செய்வதை தங்களால் செய்ய முடியும் என்பதற்காக அல்ல, ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு நான் சொன்னதனுடைய அர்த்தம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி, நீங்கள் எந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கிறத நான் சொல்லலை. இந்த பெண் சமுதாயம் விடியல் குழுமத்தில், பரிபூர்ண அகாடமியில் டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, இதுக்கு பின்னால் உள்ளவர்களுடைய தியாகம், குறிப்பாக ஆண்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், பெண்களினுடைய தியாகம் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுடைய வலிமை என்னங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியும். அம்மா அப்பா விட்டுட்டு போனோன்னா அழலாம் மாட்டீங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறத கூர்ந்து கவனிக்கிறீங்க, அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். அம்மா பெண்ணாக பிறக்கிறதுக்கே பெரிய தவம் செய்யணும். இதை சொல்கிறது யார் அப்படின்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நான் சொல்கிறதெல்லாம் காரணத்தோடு இருக்கும், பின்னால் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னு உங்களுக்கு மனசில் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். இது பாரதிதாசன். பெண்ணுக்கு பயங்கரமான ஞானத்தை வச்சிட்டார் கடவுள். பெண் அடிமை பேசும் இத்திருநாட்டில் மண் அடிமை தீருதல் முயற்கொம்பே, பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். உங்கள் தைரியம் எவ்வளவு பாருங்கள், உங்களுடைய திறமை எவ்வளவு பாருங்கள். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். படிக்கலாம் போக வேண்டாம் நீங்கள் அப்படின்னு வீட்டிலெல்லாம் வச்ச அந்த ஆண்கள்லாம் இப்போ தலை கவிழ்ந்து போயிட்டாங்களாம். ஏன்,
பெண்கள் அவ்வளவு பெரியவர்களாயிட்டாங்களாம். இதெல்லாம் சொன்ன பாரதி கடைசியாக சொல்கிறாரு, பெண் என்பவள் ஆண் என்ற குருட்டு ஆண்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி. எல்லாமே பெண் தான், பெண் தான் தெய்வண்டர். என்னடா பரிபூர்ண அகாடமியில் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து இவர் வந்து நம்ம தைரியத்தை பற்றியே சொல்லிகிட்ருக்காருன்னு சந்தேகம் சில பேருக்கு வரலாம். இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் பெண் என்ற பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல். சொல்கிறது யார்? ஒரு ஆண் தெரிவிக்க சொல்கிறார். வள்ளுவர் இன்னொருபடி மேலே போய் பெண்ணில் பெருந்தக்க யாவுல இன்னும் ஒரு அறத்துப்பாலில் ஒரு கேள்வியை எழுப்பி பெண்ணே பெருமையுடைத்துன்னு பொருட்பாலில் பதில் சொல்லி பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் எதுவும் இல்லைடா. சொல்கிறது யார்? திருவள்ளுவர். இதெல்லாம் ஒருபடி மேலே போய் சங்க இலக்கியத்தில் நீங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறத, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அத்திப்பூ எப்பயாவது பூக்கும், அதை பார்த்துடலாமா? வெள்ளை நிற காகத்தை கூட பார்த்துடலாமா? மீன் தண்ணியில் நீந்தி போகிற தடத்தை கூட பார்த்துடலாமா? ஆனால் ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா? எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம தான் பெரிய தைரியசாலி அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே யார் தைரியசாலி? பெண்கள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சிசுவாக நீ இந்த பூமியிலே வந்து விழும்போது உன் முகம், ஒரு குழந்தையினுடைய முகத்தை பார்த்து முதல் முதல் சிரிப்பவள் பெண். இந்த பூமியை விட்டு நம்ம போகும்போது சடலமாக கிடத்தப்பட்டிருக்கும் போது முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. நீங்கள் இந்த ஆண் இந்த பெண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறோம். பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையுடன் பிறந்து சகோதரியாக பேருவகை அடைகிறோம், பெண் பிள்ளையை பெற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம்.